எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. உங்க கடையில இருக்கிற காய்கறி மட்டும் எங்கதான் விளையுதுன்னு தெரியல. சாப்பிட்டு மூணு வேலையும் பாத்ரூம் ஏர் பண்ண பாத்துக்கோங்களேன். இல்ல அவ்வளவு ருசி அதிகமா சாப்பிட்டோம்னா அதனால. சரி தம்பி, என்ன வேணும்? ரெண்டு கிலோ தக்காளி. அப்புறம் டேய் வெங்காயம் ஏது? அது ஒரு ரெண்டு கிலோ குத்துருங்க. அப்புறம் கத்திரிக்காய் ஒரு கிலோ, உருளைக்கிழங்கு ஒரு கிலோ, அப்புறம் மனிதாபிமான ஈவா இருக்கிறது தான் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி. நாங்க 150 ரூபாய் பேலன்ஸ் சில்லறைய கொடுங்க, நான் போய் மளிகை சாமான் வாங்கணும். ஏய் தம்பி, ஒரு கிலோ தக்காளியே 150 ரூபாப்பா. ஒரு கிலோ தக்காளி 150 ரூபா? டேய் அந்த 150 ரூபாய் காசு முடிச்சனா மறக்காம ஒரு கிலோ கல்லணை வாங்கி வா. அப்படியே மண்ணெண்ணையும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். குடும்பம் தொட கொளுத்தி விட்டுரு. என்னடா இங்க ஒரு கிலோ தக்காளியே 150 ரூபாய் எடுத்துறாங்க? என்னடா சொல்ற? இவன் என்ன பண்ற? தக்காளில குழம்பு போடாத. என்னது குழம்பு? தக்காளி போடாத. தக்காளி போடாம குழம்பு எப்படி ருசியா இருக்கும்? ஆமா, ஏற்கனவே நீ வைக்கிற குழம்பு ருசி நாக்க விட்டு போல. கரும கீழே உத்தர நாய் கூட நக்காது. பக்கத்தெருல தான் வாங்க.